க்ளேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கஸ்டமருக்கு நம்ம க்ளேஸ் கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியன்றத அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்கறது என்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் கேல்வே லாகின் என்றத சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் நம்மள கம்பெனியுடைய லாகின் பேஜ்ன்றது வந்துடும். ஃபஸ்ட்டு லாகின் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜை ஓப்பன் பண்ணதும் நமக்கு இங்கே ஐடி லாகின் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில் காமிக்கும். சேம் அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலரில் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆன்லைன் டைரக்ட் செல்லர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். இதில் உள்ள பாயிண்ட்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுக்குங்க. படிச்சுக்கிட்டு இதுக்கு அக்ரி அண்டத்தை கொடுத்துக்குங்க. இதை டிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு போனதும் இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜுக்கு. இதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்பான்சரோடைய ஐடியன்றத இங்கே ஃபில்லப் பண்ணணும். ஸ்பான்சரோடைய ஐடி, இப்போ எந்த கஸ்டமருக்கு நம்ம ஐடியன்றத ஓப்பன் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு யார் ஸ்பான்சர் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியன்றத இங்கே போடணும். ஸ்பான்சர் ஐடி, இப்போ என்னுடைய ஐடியன்றத இங்கே போடுறேன். இப்போ நம்மளுடைய ஐடியை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே நமக்கு அந்த ஐடியோடைய டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். அந்த ஐடி யாரோடையது, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க என்ன லெவலில் இருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர், ஃபார் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டிவிடும். இதில் இந்த ஐடி யாரோடையது அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீங்கள் ஐடி ராங்காக போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா இதில் நேம் ஷோ பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளுடையதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடையதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கரெக்டாக தான் போட்டிருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணதும் ஸ்பான்சர் ஐடி நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸ்பான்சர் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி மொபைல் நம்பர் ஸ்பான்சர் நேம்லாம் எடுத்துக்கும். ஜஸ்ட் நம்ம ஐடி போட்டாலுமே போதும், ஸ்பான்சரோடைய ஐடி போட்டாலுமே போதும். ஃபஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு அந்த கஸ்டமரோடைய ஃபஸ்ட் நேம், அதாவது கெஸ்டோடைய ஃபஸ்ட் நேம் என்னன்றத நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முடிஞ்சவர்கள் எல்லாத்தையுமே கேப்ஸ் லெட்டரில் ஃபில்லப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நேம் போட்டாச்சு, பக்கத்தில் லாஸ்ட் நேம் போட்டுக்குங்க. லாஸ்ட் நேம் போட்டாச்சு. லாஸ்ட் நேம் போட்டதுக்கப்புறம் கீழே ஃபாதர் நேம், அந்த கெஸ்டோடைய அதாவது கஸ்டமரோடைய ஃபாதர் நேம்ன்றத இங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த கெஸ்டோடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, கஸ்டமரோடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லிட்டு இங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. டேட்டா பர்த் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே ஐடி ப்ரூஃப் கேட்கும். ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஐடி ப்ரூஃப் நம்ம எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஒரு சிலவங்க ஆதார் கார்டு சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலோ இல்லை பேன் கார்டு இருந்தாலோ இல்லை பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி எது இருந்தாலும் அந்த ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஐடின்றத ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஆதார் கார்டு இருக்கிறதுனால ஆதார் கார்டை வச்சே பண்ணுறோம். ஆதார் கார்டை செலெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அந்த ஆதார் கார்டுடைய நம்ம என்ன ஃபைலன்றத கொடுக்குறோமோ அந்த ஐடி ப்ரூஃபோடைய நம்பர் என்றதை கொடுக்கணும்.
சேம் இப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருக்கிறதுனால ஆதார் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணணும். இப்போ ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர், கெஸ்டுடைய மொபைல் நம்பர்ன்றத இங்கே டைப் பண்ணிக்கணும். அடுத்து அட்ரஸ், இங்கே அட்ரஸில் வந்து பார்த்தோன்னாக்கா அட்ரஸ் ஒன், அட்ரஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து அட்ரஸ் ஒன்னில் வந்து ஃபஸ்ட்டு டோர் நம்பர்ன்றத போட்டுக்கோங்க. செகண்ட் அட்ரஸில் வந்து ஸ்ட்ரீட்டு போட்டுக்குங்க, அவங்க என்ன ஸ்ட்ரீட்டு, ப்ரூஃபில் என்ன ஸ்ட்ரீட்ன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு, என்ன ஸ்டேட்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக், என்ன டிஸ்ட்ரிக்கு கஸ்டமர், என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கெஸ்டோடைய சிட்டி, கஸ்டமருடைய சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. சிட்டினாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு எங்கே இருக்குது, அவங்களுடைய பின்கோடு, அவங்க ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்கோடு என்ன ஊருன்னு சொல்லிட்டு கேட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டியை செலக்ட் பண்ணதான் ஆட்டோமேட்டிக்காக பின்கோடு வந்துட்டு சர்ச்சிங் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்னும் இதுவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ராங்காக இருந்தால் கரெக்டான சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்குபேஷன், அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, அவங்க ஸ்டூடெண்ட்டா இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா என்னான்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்குங்க. அடுத்து இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனாக்கா ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நமக்கு அப்ளிகேட் டீட்டெயில்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நாமினி, நாமினி ஃபெசிலிட்டி தெரியும் உங்களுக்கு, அவங்களுக்கு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யாரை நாமினியாக கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய நேம் எடுத்து கொடுத்துக்குங்க. அந்த நாமினியுடைய ரிலேஷன், அவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்குங்க. மேரேஜ் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆகிடுச்சா சிங்கிளான்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்குங்க. அடுத்து அவங்களுடைய எஜுகேஷன், அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எயித்தா டென்த்தா இல்லை இன்டர்மீடியட்டா கிராஜுவேட்டா இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ன்றத சஜஷன் பண்ணிங்க. அப்படிலோ வைத்து உங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேம், மேரீடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அவங்களுடைய ஹஸ்பண்டா ஆர் ஒய்ஃபோடைய நேம். கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமருடைய மதர் நேம், அவங்க மதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபில்அப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய மேரேஜ் டேட்டு தெரிஞ்சால் ஃபில்அப் பண்ணுங்கள், தெரியலனாக்கா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பேஜ்ன்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போனதும் கோ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்து நம்ம கோ அப்ளிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சப்போஸ் இப்போ மேரேஜ் ஆனவங்க இருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஐடி தேவை அப்படின்னாக்கா இந்த இதில் வந்து கோ அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் சென்டரத்தை கொடுத்துக்கலாம், அவங்களுடைய ஒய்ஃபுடைய டீட்டெயில் சென்டரத்தை கொடுத்துக்கலாம். அவங்களுடைய நேமு, அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கோ அப்ளிகேஷன் வேணாம் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் நமக்கு
நம்ம மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபின்றது வரும். அந்த ஓடிபி இங்கே சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ஓடிபியை சப்மிட் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ்ன்றது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஐடின்றது நமக்கு கிடைக்க வரும். இப்போ நமக்கு ஐடின்றது கிடைச்சிச்சு. கங்க்ராச்சுலேஷன், யுவர் ப்ரொஃபஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு கம்பெனி வந்து நமக்கு ஐடின்றத கொடுத்துட்டாங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ADM795AI சொல்லிட்டு ஐடி நம்பர்ன்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐடியை வச்சு தான் நம்ம அடுத்து நம்ம லாகின்ன்றத பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துங்க. நான் டூல் ஆர்டர் கொடுத்துருக்கேன், ஏன்னாக்கா நமக்கு அடுத்து வந்து நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கதைக்கு நமக்கு ஐடின்றது கிடச்சிச்சு. அந்த ஐடிக்கு உண்டான பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபின்றது வந்திருக்கும். அந்த ஓடிபி வச்சு நம்ம பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டுன்றத சேஞ்ச் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் லாகின் பண்ண போகிறோம். லாகின் ஆனதுக்கப்புறம் நமக்கு கேஒய்சி பண்ண சொல்லும். அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆதார் கார்டு, அவங்களுடைய ஃபோட்டோ, அடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம், பேங்க் புக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.